இப்போ கொஞ்சம் மாற்றமான சூழ்நிலைக்கு இப்போ நீங்கள் வரப்போகிறதுக்கான நேரம் வந்திருக்கு. உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான ஒரு நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு வரப்போகிறது. இதை வந்து கரெக்டான சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தொழில் வாய்ப்பில் உங்களுக்கு பெரிய மாற்றம் நிச்சயமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கடகராசிக்காரர்கள் வந்து இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் வாக்கு கொடுக்கறதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டு வாழ்க்கையை நடக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிங்க. அதனால் இந்த 2023 பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தடங்களை கொடுக்கற கூட ஒரு வருஷம்தான். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் கப்பல் சரியாக போனோம்னா, உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு அந்த கப்பலை செலுத்துறதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த கப்பல் கடல் கடந்து வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய தொந்தரவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பார்ந்த எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது ஆத்மார்த்தமான அன்பு வணக்கங்கள் மற்றும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பழையன கழிதல் புதியன புகுதல். நம்ம இப்போது ஒரு பழைய வருஷத்தை முடிச்சுட்டு 2023 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது வருஷத்தில் அடியெடுத்து வைக்க போகிறோம். 12 ராசிக்காரங்க இந்த வருஷத்தில் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன நடக்க போகிறதுன்னு சொல்ல போகிறோம். அது ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். கடமை தவறாத கடகராசி அன்பர்களே, பிறந்திருக்கிற இந்த புதிய வருஷம் உங்களுக்கு வந்து எந்த வகையில் என்ன செய்ய போகிறது அவளோடு காத்துக்கிட்டு இருக்கீங்க. கடகராசியில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு அற்புதமாக பொறுமையாக நிதானமாக இருக்கிற ஒரு பெண் ராசிக்காரங்க. சந்திரனை வந்து ராசி அதிபதியாக ஏற்றுக்கிற ஒரு தெளிவான ராசிக்காரங்க. அதாவது உங்களுக்கு இந்த புது வருஷம் வந்து நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே கலந்து நடக்க போகிற விஷயந்தான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு போன வருஷம் 2022 பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளும் தீமைகளும் கலந்ததெல்லாம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. குறிப்பாக சொல்கிறதா, தொழிலின் மேன்மையும் சுபகாரியத்தில் தடங்களும், சில பேருக்கு சுபகாரியத்தை நடத்தி வச்சு தொழிலில் முடக்கும், இந்த மாதிரி ஏதோ சில கருத்து வேறுபாடுகளோடு உங்களுடைய 2022 நீங்கள் கடந்திருக்கீங்க. எந்த ஒரு முயற்சியுமே வந்து சாதகமாக இல்லாமல் பாதகமான தான் உங்களுக்கு போயிட்டே இருந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ கொஞ்சம் மாற்றமான சூழ்நிலைக்கு இப்போ நீங்கள் வரப்போகிறதுக்கான நேரம் வந்திருக்கு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த புது வருஷத்துடைய தொடக்கம் உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான நேரம், அற்புதமான நேரமாக திகழ போகிறதுக்கு சில கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து இப்போ பெரிய ஒரு தொழில் மாற்றம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. கடகராசிக்காரங்க ஏதோ ஒரு இடத்துலையே முடங்கி உக்காந்த ஒரு சூழ்நிலேருந்து இப்போ நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க. உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான ஒரு நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு வரப்போகிறது. இதை வந்து கரெக்டான சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தொழில் வாய்ப்பில் உங்களுக்கு பெரிய மாற்றம் நிச்சயமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற சில கடகராசிக்க அன்பர்கள், நிச்சயமாக இந்த வருஷத்தில் நீங்கள் கடல் தாண்டி போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்குது. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி மாநிலம் விட்டு மாநிலம் போகணும்னு ஆசைப்பட்றவங்களும், ஊரை விட்டு வெளியில் போய் தன்னுடைய தொழிலை செய்யணும்னு ஆசைப்பட்றவங்களும் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஏற்றுக்கலாம், அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து கல்யாண யோகம் கிடையாது. அதனால் திருமண காரியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரர்கள் திருமண பேச்சுவார்த்தையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்குண்டான தொழில் விஷயத்தில் கவனம் செலுத்தினா, இந்த வருஷத்தில் தொழிலை வந்து நீங்கள் அபிவிருத்தி செய்துக்கிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய வருஷத்தில் உங்களுக்கு வந்து கல்யாண விஷயத்தை வந்து நீங்கள் பிரமாதமாக எடுத்துக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கொடுக்கும். அடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கல் வாங்கல் இந்த வருஷத்தில் அதிகமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒன்று, வாக்கு கொடுத்துட்டா நீங்கள் வந்து அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை உங்களுக்கு ஆகிடும். அடுத்தபடியாக பணத்தை யாருக்காவது கொடுத்தா திருப்பி எடுக்க முடியாத சூழ்நிலையும், நீங்கள் கடனை வாங்கிட்டால் அதை திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால, முடிஞ்ச அளவுக்கு கடகராசிக்காரர்கள் வந்து இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் வாக்கு கொடுக்கறதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டு வாழ்க்கையை நடக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிங்க. அதே மாதிரி உங்களுடைய தொந்தரவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல்நிலை சில பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. மருத்துவ செலவுகள் இந்த வருஷத்தில் கொஞ்சம் அளவுக்கு மீறி போயிடுமோ அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கிறதுனால, மனசையும் உடம்பையும் நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்குங்க. அதாவது நேரா நேரத்துக்கு சாப்பிட்றதும், வேலை பலு காரணமாக உங்களால் சரியான முறையில் தூங்க முடியாமல் இருக்கிறவங்களும் இந்த வருஷத்தை வந்து
தூக்கத்துக்குண்டான ஒரு விஷயத்தை வந்து சரியான முறையில் கொடுத்தீங்கன்னா உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் முக்கியம்தான், சம்பாத்தியம் முக்கியம்தான், இருந்தாலும் நம்ம உடம்பு அதோட ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் உடம்பை அலட்டிக்காமல் இந்த வருஷத்தில் கொஞ்சம் மென்மையாக நடந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் சிறப்பான சில சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும். முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக தெரிகிறது. அதனால் விட்டு கொடுத்து பழகிக்கிங்க. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யத்தை வளர்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு அதாவது குடும்பத்தோட மனைவியோட இல்லை கணவனோட ராசியில் பிறந்தவங்க வெளியூருக்கு இருக்கிற சில கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. ஆன்மீக விஷயத்தில் நாட்டத்தை அதிகப்படுத்திக்கிங்க. வளவுக்கு அதாவது வரவுக்கு மீறி செலவு போய்கிட்டே இருக்கே அப்படின்ற எண்ணத்தை இருக்கிறதுனால சிக்கனமாக இருக்கிறதுக்கும் பழகிக்கிங்க. உங்களுடைய அத்தியாவசிய சேவை என்னவோ அது மட்டுமே கொஞ்சம் அதிகமாக செய்துக்குங்க. வேண்டாத செலவுகளை நிச்சயமாக குறைச்சிக்குங்க. இது இந்த வருஷத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்ல ஆலோசனையும் கூட. ஏன்னா எல்லா வருஷமே நமக்கு வந்து நல்லா இருந்துரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. சில வருஷங்கள் நமக்கு தடங்களை கொடுக்கறதுக்கான வருஷங்களாக இருக்கும். அதனால் இந்த 2023 பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தடங்களை கொடுக்கற கூட ஒரு வருஷம்தான். அதனால் தடங்களாக இருந்தால் அந்த தடங்களை ஒரு படிக்கட்டாக வச்சுக்கிட்டு அந்த தடங்களையே நீங்கள் வந்து தாண்டி போகிறதுக்கான நேரம் திறமையோடு சமாளிக்கிற நேரத்தோடு நீங்கள் சமாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய புது முயற்சிகள், புதுசாக யாராவது வண்டி வாங்கணும், அதே மாதிரி வீடு கட்ட ஆரம்பிக்கணும், புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த நேரத்தில் உஷாராக இருந்து செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் மட்டும் இதை செய்யுங்க. மற்றவங்க நமக்கு உதவுவாங்க, மற்றவங்க நமக்கு கை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு சூழலை இறங்காதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அது ஒவ்வாமை என்ற மாதிரி சில நோய் நொடி பிரச்சனை வரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அலர்ஜி சம்மந்தப்பட்ட சில உபாதைகள் இந்த வருஷத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த வருஷத்தில் சனி உங்களுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கிற நேரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள், அதாவது மூட்டு வலி, கால் வலி, கை கால் அசதி, அந்த மாதிரி சில தொந்தரவுகள் வரத்துக்கான சந்தர்ப்பம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால மருத்துவ ஆலோசனையை சரியான முறையில் எடுத்துக்கோங்க. முக்கியமாக டென்ஷன் படாதீங்க, கோபப்படாதீங்க. குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்காமல் உங்களுடைய இயல்பான குணம், எளிமையான குணம் அது மட்டும் மாற்றிக்காமல் இந்த வருஷத்தில் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்ன்ற மாதிரி இல்லாமல் சில விதமான பாதிப்புகள் கொடுக்குற விஷயமும் நடக்க போகிறதுனால அதெல்லாம் பக்குவமாக இருந்து தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு அதை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருங்க. மற்றபடி தெய்வ பலம் இருக்கிற உங்களுக்கு என்றைக்குமே பெரிய தொந்தரவு மனசை பாதிக்கிற மாதிரி நடக்காது. விட்டு கொடுத்து போகிற உங்களுக்கு எப்போவுமே கெட்டு போகிற சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்ய நிலை நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் கிடச்சிடும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் படிப்பு செலவுக்காக அவங்களுக்கு நீங்கள் சில செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வெளியூருக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள், அதாவது படிப்பு விஷயத்துக்காகவோ தொழில் விஷயத்துக்காகவோ உங்கள் பிள்ளைங்களும் வெளியில் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நேரம் இந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக கடகராசி இந்த வருஷம் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கக்கூடிய ஒரு வருஷமாக தான் இருக்க போகிறது. பொதுவான விஷயம், உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் வருஷத்தினுடைய முதல் ஒரு 4 மாதம் வரைக்கும் சில விதமான நன்மைகள் கொடுக்குற மாதிரியும், 4 மாதம் கழித்து உங்களுக்கு சில தொந்தரவுகள் கொடுக்குற மாதிரி சூழலையும் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் ஒரு இருக்கிறதுனால தொழில் விஷயத்தில் மாற்றம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க மாற்றிக்கிங்க. பொருளாதார நிலையில் உங்களுக்கு தேக்கம் இருந்தால் அது ஈடு கட்டுறதுக்கான சந்தர்ப்பம் என்ன, அது ஈடு கட்டுறதுக்கு என்ன செய்யலான்றதையும் செய்யுங்க. புது முயற்சி செய்யும்போது சுய முயற்சியில் மட்டும் இறங்குங்க, மற்றவங்களுடைய உதவியை நாடி போய் இறங்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போய் பழகிக்கிங்க. இதெல்லாம் இந்த வருஷத்தினுடைய உங்களுடைய ஆலோசனை சொல்லக்கூடிய வருஷமாக இருக்கிறதுனால இதை வந்து கடைப்பிடிச்சிங்கன்னாவே போதும். கடகராசிக்காரங்க 2023 சுமூகமாக கடந்துடலாம். நீங்கள் வந்து கடலில் இருக்கிற கப்பல் மாதிரி, அதில் என்றைக்குமே உங்களுடைய கப்பல் வந்து தெளிவாக தான் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கப்பலை வந்து செலுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலுமி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாலுமி யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசு. உங்கள் உடம்பு ஒரு கப்பல் அப்படின்னா மனசு உங்களுடைய மாலுமி. அப்போது மனசு தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும், மன ரீதியான குழப்பங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் கப்பல் சரியாக போனோம்னா உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு அந்த கப்பலை செலுத்துறதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா
நிச்சயமாக அந்த கப்பல் கடல் கடந்து வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும். இதுதான் இந்த வருஷத்தினுடைய உங்களுடைய அமைப்பு. மற்றபடி நீங்கள் சந்திரனுடைய அற்புதமான ராசிக்காரங்க, அதனால் எப்போவுமே குளிர்ச்சியான ஒரு நிலையிலேருந்து தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அதனால் உங்களுக்கு வந்து அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புவனேஸ்வரி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. புவனேஸ்வரி அம்மன் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான அம்மனாக இருக்கிறதுனால அந்த அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஏற்புடைய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்மை நிறம். உங்களுடைய அதிர்ஷ்டமான கல் முத்து. உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை. அதனால் இந்த அதிர்ஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வரணும்னா சின்ன சின்ன அதிர்ஷ்ட விஷயங்களை பயன்படுத்திக்கிங்க. இந்த வருஷம் பூராவும் உங்களுடைய வழிபாட்டை அதிகப்படுத்திக்கிங்க. மனசை போட்டு அலட்டிக்காமல் நடக்கிற நல்ல விஷயங்களை மேம்படுத்துறதுக்கு வழிபாட்டோட நல்ல நிகழ்வோட இந்த 2023 அற்புதமாக கடக்க போகிறீங்க. கவலை இல்லாத வாழ்க்கையை வாழறதுக்கு எங்களுடைய இனிமையான அருமையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.